புதுச்சேரிக்குள் தமிழக ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் ஊடுருவி உள்ளார்களா என்பது குறித்து பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதிகளில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவலர்கள் விடிய விடிய தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ரவுடிகள் மற்றும் தமிழக காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் புகுந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் புதுவையில் அண்மை காலமாக செயின் பறிப்பு, வாகன திருட்டு நிகழ்வுகளும் அதிகரித்துள்ளது. இந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக காவல்துறையினருக்கு கிடைக்கவில்லை. தமிழக காவலர்களின் எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி காவலர்களும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். நகரின் முக்கிய பகுதிகளில் அவர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விடுதிகளில் சந்தேகப்படும்படியாக யாரேனும் தங்கியுள்ளார்களா என்பது தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா தலைமையில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சீதரெட்டி, உருளையன்பேட்டை ஆய்வாளர் பாபுஜி மற்றும் காவலர்கள் விடிய விடிய புதுச்சேரி பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள அனைத்து விடுதிகளிலும் திடீர் சோதனை நடத்தினர்.